வேதாளத்தை தன்னோட முதுகில் தூக்கிட்டு வந்த விக்ரமாதித்தன் கிட்ட வழக்கம் போலவே ஒரு கதையை சொல்லுது. அதில் ஒரு கதையை இன்னைக்கு கேட்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வெளிவந்த விக்ரமாதித்தன் கதைகளை நீங்கள் கேட்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்குறேன். டைம் கிடைக்கிறப்போ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். ஜெய்புரி அப்படிங்கிற நாட்டை சத்யன் அப்படிங்கிற அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். இந்த சத்யனுக்கு அதிசயமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நாட்டோட நிர்வாகத்தை தன்னோட மந்திரிகள் கிட்ட கொடுத்துட்டு தனக்கு பிடித்தமான விஷயங்களில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தான். அப்பப்போ நாட்டோட நிலைமையை பற்றி தன்னோட மந்திரிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பான். ஒரு நாள் சத்யன் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தான். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு அதிசயமான விஷயங்களை தான் கிட்ட காட்டுறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் தர்றதா அந்த அறிவிப்பில் சொல்லியிருந்தான். பொற்காசுகள், அதுவும் 1000 பொற்காசுகள்னா சும்மாவா? எல்லாரும் அவங்கவங்க கிட்ட இருந்த அதிசய பொருட்கள் எடுத்துட்டு அரண்மனைக்கு போனாங்க. முதல்ல மன்னனை பார்க்க வந்த மனிதன் தான் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அதிசய கல் ஒன்று தனக்கு கிடைச்சதாகவும் அந்த கல் பகலையே இரவா மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லி தன் பையில கொண்டு வந்திருந்த கல்லை எடுத்து காட்டினான். ஒரு நொடியில பகல் இரவா மாறிட்டு உடனே மன்னன் அவனுக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்தான். ரெண்டாவதா வந்த ஒரு மனிதன் தான் தோட்டத்தில் நடந்து வந்துட்டு இருந்தப்போ வானத்தில் ஒரு கந்தர்வ ஜோடி பறந்து போனதாகவும் அதில் அந்த பெண் தலையில் வச்சிருந்த பூ கீழே தோட்டத்தில் விழுந்ததுன்னும் அது வாடாமல் அந்த இடத்தையே மனம் கமழும் ஒரு இடமாக்கிட்டுன்னு சொல்லி அந்த பூவை அரசன் கிட்ட காட்டினான். அந்த பூ உண்மையிலேயே நறுமணம் உள்ள பூ தான். அந்த அரண்மனை முழுவதுமே வாசனை வீசிச்சு. அரசன் அவனுக்கும் 1000 பொற்காசுகள் கொடுத்தான். மூணாவதாக வந்தவன் தான் குணசீலன். நீ கொண்டு வந்த அதிசய பொருள் என்னன்னு அரசன் கேட்டப்போ, மன்னா, நான் இந்த அரண்மனைக்கு நேர் வழியில் வரல, லஞ்ச வாயில்ங்கிற ஒரு அதிசய வாயில் வழியாக வந்தேன்னு சொன்னான். இப்படி ஒரு வாயில் இருக்குன்னு எனக்கு தெரியாதே, எங்கே இருக்கு அப்படின்னு அரசன் கேட்டதும், இந்த அரண்மனையோட காவலர்கள் மன்னரை பார்க்க 10 பொற்காசுகள் கேட்குறாங்க. கொடுக்குறவங்கள மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க, கொடுக்காதவங்கள உள்ளே வரவிடுறதில்ல. நானும் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் லஞ்ச வாயில் வழியாக தான் வந்தோம்னு அவன் சொல்ல மந்திரிமார்கள்லாம் அரசன் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. நான் கேட்டதிலேயே பார்த்ததிலேயே இதுதான் உண்மையான அதிசயம்னு சொல்லி அவனுக்கு தன்னோட முத்து மாலையை கொடுத்து அவனை முதன்மை மந்திரியாகவும் ஆக்குனாரு அரசன். கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட கேள்வி கேட்டது. விக்ரமாதித்யா, குணசீலனுக்கு முன்னாடி 2 பேர் காட்டின அதிசய பொருளை விட அவன் சொன்ன அந்த விஷயம் எப்படி அதிசயமாகுது? முன்பு வந்த இருவருக்கும் 1000 பொற்காசுகள் கொடுத்த அரசன் குணசீலனுக்கு தன்னோட முத்து மாலையை கொடுத்ததும் இல்லாமல் அவனை தன்னோட முதன்மை மந்திரி ஆக்குனது சரியா சொல்லு விக்ரமாதித்யான்னு கேட்டது வேதாளம். அந்த கேள்விக்கு விக்ரமாதித்தன் பதில் சொல்றாரு. முதல்ல வந்த 2 பேர் காட்டின பொருட்கள் நிச்சயமா அதிசயமானது தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அது வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயன் தருமே ஒழிய நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த பயனும் தராது. ஆனா குணசீலன் சொன்ன விஷயங்கள் நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி நன்மை அளிக்கக்கூடிய விஷயம். எதுக்கும் பயப்படாம மன்னன் கிட்டயே அவனுக்கு கீழே வேலை செய்கிற மந்திரிகளை பற்றி தைரியமாக எடுத்து சொன்னான். அதனால தான் மன்னன் சத்யன் குணசீலன் சொன்ன விஷயம்தான் அதிசயமானதுன்னு சொல்லி அவனுக்கு பரிசும் அளித்து பதவியும் கொடுத்தான்னு விக்ரமாதித்தன் சொன்னார். அப்புறம் என்ன, சரியான பதிலை கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துக்கே போயிட்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.